வணக்கம். நாம் இன்று சேலம் சமயபுரம் மாரியம்மனின் வளகாப்பு விசேஷமும் மற்றும் பௌர்ணமி சிறப்பு பூஜையும் இந்த வீடியோவில் பார்த்திருக்கிறோம். இன்று என்ன ஒரு விசேஷம் என்றால், அம்மனுக்கு பாசி பெயர் அம்மனுக்கு மடி கட்டிய பாசி பெயரை மூன்று தினம் அம்மன் சுமந்திருப்பார். அவருக்கு மற்றும் வளையல் மாலையில் அணிந்திருப்பார். அப்படி அணிவித்த மாலையும் பாசி பெயரின் குழந்தை வர வேண்டும் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார். அப்படி வழங்கப்படும் பிரசாதத்தை அப்படி பாசி பெயர் பிரசாதத்தை பக்தர்கள் பிரசாதமாக வாங்கி உண்டால் குழந்தை பெறும் பாக்கியம் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்று பூர்வமாக நம்புவதாகவும், இப்பொழுது நாம் உச்சவராகிய அம்மனின் இந்த சிலை மாதம் மாதம் பௌர்ணமி அன்று மட்டும் அலங்காரத்துடன் அம்மன் மடித்து வந்து வளகாப்பு விசேஷம் நடத்தி மூன்று தினம் மடித்து கொண்டிருப்பார். இந்த அழகிய அம்மனின் உருவத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த வீடியோவும் நாம் பார்த்து மகிழ்வோம். அம்மன் மடித்து கொண்டிருக்கும் இந்த பாசிபே பிரசாதமும் அம்மனுக்கு மாலைய அணிவிக்கப்பட்ட வளையலும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மூன்று தினம் பிறகு வழங்கப்படுவார்கள். அம்மனின் இந்த விசேஷ பௌர்ணமி பூஜை நேரில் பார்க்க முடியாதவர்கள் இந்த வீடியோவில் பார்த்து மகிழுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அம்மனின் அலங்கார பூஜை வீடியோ பாருங்கள். அங்கைய கையில் கரும்பு வில்லும் பாச அங்குசமும் தேவி சமயபுர மாரியை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே. ஓம் சக்தி. பெரம்பலூர் மாவட்டம் விராலி மலையை சார்ந்த சங்கர் தேவி விராலிப்பட்டியை சார்ந்த சங்கர் தேவி தம்பதிகள் திருமணமாகி 12 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதம் கருவை தக்க வச்சு தற்சமயம் மாசி பௌர்ணமி நன்னாளான இன்று நமது ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. தற்சமயம் இந்த குழந்தை 5 மாதம் கருவுற்று இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த மகமாய யூடியூப்பில் பார்த்துட்டு மனநிறைவோட நம்பிக்கையோடு தேடி வந்தாங்களோ அந்த நம்பிக்கை இந்த மகமாய் வீணடிக்காமல் 3.5 மாதத்தில் கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. 12 ஆண்டுகாலம் அவங்க போகாத ஆலயம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அம்மா கடைசியாக உன் ஆலயத்தை தேடி வர என் மடி நிரப்பு தாயேன்னு மடியேந்தி கண்ணீர் சிந்தி அம்மாவோட படையலை வாங்கி சாப்பிட்டு அம்மா கருவத்தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இதே போல நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதே போல இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் ஈடெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.